வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் பார்த்தீங்கன்னா 2024 2024 வரப்போகுது. அதற்கிடையில் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் வந்து உள்ளூராட்சி தேர்தல்கள் சில நடந்திருக்குது. அதே சமயத்தில் ஜோ பைடனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா பயங்கர இந்த தேர்தல் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிக்கான தேர்தல் பேச்சுவார்த்தைகள், தேர்தல் சண்டைகள், தேர்தல் பிரச்சாரங்கள் சார்ந்த பல மோதல்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை குற்றம் சாட்டுறது, டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜோ பைடனை குற்றம் சாட்டுறது, இப்படி பல பிரச்சனைகள் போய் கொண்டிருக்குது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்பங்கள் சார்ந்து, என்னுடைய பல வணிகங்கள் சார்ந்து நான் ஆட்சிக்கு வந்து விடுவேன் அப்படின்ற ஒரு பயத்தில் ஜோ பைடன் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா பல ஊழல்களை வந்து என் மீது வந்து பழி சுமத்துறதுக்கு பல முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் வந்து எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, எந்த நாள் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு மீடியாவை ஓப்பன் பண்ணோம் அப்படியா இருந்துச்சுன்னா அந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய செய்தியாக தான் இருக்குது. ஸோ ஒரு சில அறிக்கைகள் சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலை தூக்கி உள்ளேர். ஸோ அமெரிக்காவினுடைய 2024 தேர்தலில் வந்து மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஜோ பைடன் பண்ணிய பல தவறுகள் காரணத்தினால பல நாடுகளோட வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மோதலில் ஈடுபட வேண்டியிருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழுக்குகள் படிந்திருக்குது, மிகப்பெரிய கெட்ட பெயர் உருவாகியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய அதிபராக இருக்கிற ஜோ பைடன். ஸோ இப்படி பல வதந்திகளாக எடுத்துக்கொள்கிறதா, இல்லைன்னா பல இந்த தேர்தலுக்கான ஒவ்வொருத்தவருடைய குற்றச்சாட்டுகளை எடுத்துக்கொள்கிறதா, இல்லைன்னா உண்மையான நிலவரமாக எடுத்துக்கொள்கிறதா அப்படின்ற பல கன்ஃபியூஸ், பல ஒரு குழப்பமான சூழ்நிலையாக அமெரிக்கா நாட்டினுடைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா இருக்கிறாங்க. நோமலாக இது தமிழ் சேனல்ஸில் வந்து பெரிய அளவுக்கு கதைக்கையில் அப்படியா இருந்துச்சுனாலும் நோமலாக இன்டர்நேஷ்னல் ரீதியாக இருக்கிற முக்கியமாக அமெரிக்காவினுடைய சேனல்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சி நியூஸ் மாதிரிக்கு வந்து பயங்கரமாக கதை இந்த செய்திகள் தான் அதிகமாக வெளியாகி கொண்டிருக்குது. ஏன், என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய ஒரு முக்கியமான தலை சிறந்த பலமான நாடு, பல நாடுகள் இருந்தாலும் நம்பர் ஒன் நாடு அப்படின்றத அமெரிக்காவை தான் சொல்லலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளினுடைய பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய பல சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு இருக்குது. அதனால் அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த அதிபராக வந்து எல்லா நாடுகளும் எல்லா மக்களாலேயும் எல்லா துறைகளிலேயுமே வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாங்க. ஸோ அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் பல நன்மைகள் இருக்குது, வணிக ரீதியாக பொருளாதார ரீதியாக பல மாற்றங்கள் உருவாகிறதுக்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஜோ பைடன் வந்ததுக்கு பிற்பாடு அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படியா பல நிர்வாகங்களை வந்து ஒழுங்கமைக்கிறதுக்கு, பல நாடுகளினுடைய நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, பல வசதிகளை அதாவது பல வளர்ச்சிகளை உருவாக்குறதுக்கான பல முயற்சிகள் வந்து அவருக்கு சரியாக செய்து கொள்ள முடியலை இப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அடுக்கடுக்காக வைத்துக் கொண்டே போறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அதிபர் தேர்தல் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஆனால் இப்போ 2022 பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த எதிர்ப்புகள் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பிரச்சாரங்கள் செய்யல் அப்படியா இருந்துச்சுனாலும் இது சம்மந்தப்பட்ட செய்திகள் அடிக்கடி பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா எவ்ரிடே வெளியாகி கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட அதிகாரங்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கட்சிக்கு கைமாறி இருக்கிறதாக வந்து பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்குது. அதுக்கு முக்கியமாக ஒரு சில காரணங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அதன் காரணத்தினால இப்போதைய தற்போதைய அதிபராக இருக்கிற ஜோ பைடன் நோமலாக அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டாகவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா அதிகாரம் வந்து ஜோ பைடன் அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கட்சிக்கு கைமாறி இருக்கிற காரணத்தினால பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா மோதல்களில் ஈடுபட்டு பல சவால்களை சந்தித்து தான் அவர் வந்து இந்த 2024 மட்டும் சமாளிக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்குது. ஏன் இந்த சம்பவத்தை, இந்த செய்தியை வந்து இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமாக வந்து கதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோமலாக அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் யார் வர்றாங்களோ அதன் பொறுத்து தான் வந்து அந்த நாடாக இருக்கலாம், அதனுடைய அண்டி இருக்கிற முக்கியமான நாடுகளினுடைய பொருளாதாரங்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படும். ஸோ நோமலாக எல்லா நாடுகளுமே வந்து டாலர்ஸ் அப்படின்ற ஒரு மணியை தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக வந்து இந்த நாங்கள் டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோமலாக பல பொருளாதாரங்கள் உக்ரைன் ரஷ்யா அப்படின்னு அந்த நாட்டினுடைய போர் வந்து யுத்தமே வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து மிகவும் மோசமான பாதாளத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ அதே போல ரஷ்யா நாட்டையும் விட மிகவும் பலம் வாய்ந்த பொருளாதாரத்தில் முன்னோக்கி இருக்கிற வல்லரசு நாடாக இருக்கிற அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளினுடைய ஒரு பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல
அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட்னுடைய தேர்தல் வந்து 2024 வர்றதுனால எல்லா நாட்டுகள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய லோக்கல் நியூஸ் கதைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் அதாவது அமெரிக்கா நாட்டினுடைய பிரசிடென்ட் சம்மந்தப்பட்ட இந்த மோதல்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாவது வெளியாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக வந்து குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த சம்பவம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இல்லைனா ஒரு நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமா இல்லைனா இதை விட வேற ஒரு இம்பார்ட்டண்டான சம்பவம் நம்ம கதைக்கலாமா அப்படின்ற உங்களினுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் சைட்டில் சொல்லலாம். ஆனாலும் அமெரிக்காவில் வந்து அதிபர் தேர்தல் 2024 ஆண்டு வரப்போகிறதுக்கு கிட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டினுடைய தேர்தல் அதிபர் தேர்தலுக்கான மிகப்பெரிய ஒரு மோதல்கள் வந்து இப்போவே வந்து யுத்தம் நடக்க தொடங்கிருச்சு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது போல் இன்னும் ஒரு சம்பவத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.